சட்டப்பேரவையினுடைய 15வது கூட்டத்தொடர், கூட்டத்தொடருடைய 5வது கூட்டத்தொடர் வருகின்ற 31/7/2024 ஆண்டு காலை 9:30 மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய உரையோடு துவங்க இருக்கின்றது. அன்றைய தினம் கவர்னர் உரை முடிவுற்று அதன் பிறகு மறுநாள் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களும், 2ஆம் தேதி காலை 9:30 முதல் 9:45 வரை மாண்புமிகு நிதித்துறை பொறுப்பு வகிக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநில நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்வார். இந்த சட்டப்பேரவை கூட்டமானது அலுவல் ஆய்வுக்குழு கூடி எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை பின்பு இறுதி செய்யும். இரண்டாம் தேதி காலை 9:30 முதல் 9:45 பட்ஜெட் வர ஆரம்பிக்கும். நிதிநிலை அறிக்கை சார் சட்டப்பேரவை வந்து எங்களுடைய பணிகள்லாம் முடிக்கப்பட்டு மத்திய அரசு பணிகள் முடிக்கப்பட்டு கவர்னரின் ஒப்புக்காக கவர்னர் மாளிகை சென்றது. சென்ற துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்முடைய புதியதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் அவர்கள் பரிசீலித்து விரைவில் ஒப்புதல் வழங்குவதாக கூறியுள்ளார். முதலமைச்சரோட விருப்பப்பட்டு தானே அவர் அதில் ஒப்புதல் கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் கையெழுத்தோட தான் போயிது கவர்னர்கிட்ட. நான் கையெழுத்து போட்டு அனுப்ப முடியாதுல்ல, அவர் ஆய்வு பண்ணிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி. ஏன்னா அவர் செலவினங்கள் வந்து அதிகமாக இருக்குது, 600 கோடி அதிகமாக இருக்குது, மற்ற மாநிலங்களோட கூடுதலாக இருக்கிறாரு. அதற்கான மற்ற மாநிலங்களில் குறைவான தொகையிலே அது இருப்பதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அதனுடைய நிதித்துறை செயலரும் அதை வழங்கியிருக்காங்க, சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. அதை பரிசீலித்து விரைவில் முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கார். சென்ற ஆண்டு வந்து அதுக்காக டிபிஆர் போடுறதாக மத்திய அரசு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது சென்ற ஆண்டு அதுக்கான 50 கோடி ரூபா வந்து திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. திண்டிவனம் டு பாண்டிச்சேரி, பாண்டி டு கடலூர் ரயில் பாதை திட்டத்திற்கு சென்ற ஆண்டு 50 கோடி ரூபா அதுக்கான நிதி வழங்கப்பட்டு இருக்கிறது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த அறிக்கையானது மத்திய அரசு சமர்ப்பித்தவுடன் அதற்கான பணிகள் விரைவில் துவங்க இருக்கிறது. சரி, என்ன நிதிநிலை அறிக்கையிலே புதுச்சேரி அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன நிதியை கேட்டார்களோ அந்த நிதியை கடந்த 3 ஆண்டுகளாக அவர் கேட்கின்ற நிதியை 1 ரூபாய் குறைவில்லாமல் மத்திய அரசு வழங்கி கொண்டு வருகிறது. இதில் என்ன எங்கே பிரச்சனை இருக்குது? அவர் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. மத்திய அரசு ஆய்வில் இருக்கலாம், ஆய்வில் இருக்கும், கண்டிப்பாக. நிதிநிலை அறிக்கை மட்டும்தான் சமர்ப்பித்திருக்காங்க, அவனுடைய
ஒவ்வொரு துறையினுடைய விளக்கங்கள் வருகின்ற போது புதுச்சேரிக்கு இப்போ மத்திய அரசு என்னென்ன வழங்கி இருக்கிறது என்பதை மத்திய நிதியமைச்சர்கள் கூறுவாங்க. சொல்லுவாங்க அதில் என்னென்ன புதுச்சேரிக்கு வழங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. புதுச்சேரியில் இருக்கின்ற மீண்டும் நான் திருப்பி திருப்ப சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ஒரு திட்டங்களை இப்போ செலவு செய்வதற்காக மத்திய அரசு நிதி ஒதுக்கின்ற போது அந்த நிதியிலே முழுமையாக செலவு செய்யப்படுவதில்லை. அரசு அதிகாரத்தின் மெத்தனத்தினால் அது செலவு செய்யப்படுவதில்லை. ஆமாம், ஜல்சக்திக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட மிக குறைவான நிதி, 100% வந்து முழுமையாக மத்திய அரசினுடைய கிராண்டினைட் மானியத்துடன் கூடிய அந்த நிதியானதை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு 33 கோடி ரூபா கேட்டு வாங்கினாங்க. அப்பொழுது இருந்த துறை செயலர் வந்து வெறும் 1 கோடி 33 கோடி. அப்பொழுது இருந்த செயலர் அவர்கள் வந்து அதை வெறும் 1 கோடி செலவு பண்ணி 32 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. அதே ஆண்டில் நம்ம விட மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட லட்சத்தீவில் வந்து 54,000 பேர் தான் இருக்காங்க. அங்கே அந்த நிதியாண்டில் மட்டும் 1,500 கோடி ரூபா வாங்கி அதை முழுமையாக செலவு பண்ணாங்க ஜல்சக்தியில். அதுபோன்று புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் திட்ட வரைவு அறிக்கை தயாரிப்பதிலும் மத்திய அரசினுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். மொத்தம் அவங்க அதில் விருப்பப்படுற மாதிரி தோணுது. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து 100 நாள் வேலையெல்லாம் முழுமையாக வழங்கப்படல. சென்ற ஆண்டு 42 லட்சம் மேண்டேட்ஸ் முழுமையாக 100 நாட்களான வேலை நாட்கள் 48 லட்சம் மேண்டேட்ஸ் வந்து பணி செஞ்சுருக்காங்க புதுச்சேரி காரைக்காலில். அப்போ இது டிஆர்டிஓ போன்ற துறைகளில் வந்து பணிபுரிந்த அதிகாரிகள் வந்து ஒழுங்காக அதனுடைய பயன்களை மத்திய அரசுடைய 100%. ஏன்னா நம்முடைய ஸ்டேட்டுடைய ஸ்பான்சர்ஷிப் ஒன்றுமே கிடையாது டிஆர்டிஓ பொறுத்த வரைக்கும். இந்த 100 நாள் வேலைக்கான பணம் முழுவதையும் வந்து மத்திய அரசு கொடுக்குது. கிராம பகுதியில் இருக்கின்ற 108 கிராம பஞ்சாயத்துகளிலே இந்த 100 நாட்கள் வேலையானது தொடர்ந்து இன்று வரை சரியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஏறத்தாழ நம்ம 300 கோடி ரூபாய்க்கு போல மத்திய அரசு அதுக்கான நிதி வழங்கியிருக்குது. அது எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ ரோடு போகிறதுக்கு இப்போ ஏறத்தாழ நிறைய நிதியை வந்து மத்திய நிதியமைச்சர் ஒதுக்கியிருக்காங்க. நம்மக்கிட்ட மேம்பாலம் கட்டுறதுக்கான பணியில் கூட 3 ஆண்டுகளாக ஒரு திட்ட வரைவு அறிக்கை ரெடி பண்ணி இது வரைக்கும் சரியான முறையில் கொடுக்கல. இது அரசு மட்டும் எடுத்து ஒரு முயற்சியை வெற்றி பெற வைக்க முடியுமான்னா கஷ்டம். கடந்த 2-3 ஆண்டுகளிலே இருந்த தலைமைச் செயலர்கள் அரசுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இந்த அரசு தேக்க நிலை ஏற்றியிருந்தது. இப்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலர் மிகவும் பாசிட்டிவாக இருக்காங்க. அரசுக்கு தேவையான திட்டங்களும் மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கான முயற்சியை எடுத்து அதற்கு முன்னுதாரணமாக சென்ற முறை செய்த தலைமைச் செயலர் செய்த தவறுகளை சரி செய்து இப்பொழுது புதுச்சேரி அரசு நல்ல முறையை கொண்டு செல்வதற்கான வழிவகையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் வந்து எல்லாம் சரி செய்து மத்திய அரசில் இப்போ நம்மளுடைய தலைமைச் செயலர் போய் மத்திய அரசில் எல்லா உதவியும் கேட்குறாங்க. அதற்கான பணியினையும் ஒப்புதல் வாங்கிட்டு வராங்க. இப்போது இருக்கின்ற தலைமைச் செயலர் புதுவை அரசிற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிற காரணத்தால் இனிமேல் நடைபெறுகின்ற அத்தனை பணிகளும் வேகமாக நடைபெறும். நீங்கள் கேட்ட கடன் தள்ளுபடிக்கான வேலையும் இந்த முறை அதுக்கான அரசு அதிகாரிகள் முயற்சி எடுத்துருக்காங்க. கடன் தள்ளுபடியில் வட்டி தள்ளுபடி கேட்கறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அவர் தான் சிஎஸ் 13 மாதத்தில் மாற்றணுமே. தலை ஒழுங்காக சரியாக இருந்தால் வாழ்லாம் சரியாகிடும். இப்போ எல்லா வாழும் ஒழுங்காக இப்போ எல்லாம் ஒத்து உழைக்கிறேன். நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்கு இல்லை, நிர்வாகத்தை சரி பண்ணுறதில்லை. தலைமைச் செயலர் ஒரு ஆட்சியினுடைய அரசு திட்டங்கள் வந்து செயல்படுதுன்னா எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த அரசினுடைய தலைமைச் செயலர் தான் வந்து நிர்வாக செயலராக இருக்காங்க. அப்படி இருக்கின்ற போது அந்த நிர்வாக செயலர் வந்து மக்களுக்கான திட்டங்களையும் அரசிற்கான திட்டங்களையும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் மட்டும்தான் ஒரு அரசு நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். அதை தற்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலர்கள் மிக சிறந்த முறையில் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்
இந்த 2 ஆண்டு காலமும் சிறந்த ஒரு நல்ல மக்கள் நலத்திட்டங்களையும் புதிய அரசு நினைக்கின்ற அத்தனை முயற்சிகளும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 4000க்கு மேற்பட்ட காலி பணிகள்லாம் நிரப்பப்பட்டிருக்குது. அத்தனை பணியிடங்களும் தலைமைச் செயலாளர் ஒத்துழைப்போடு தான் நடந்துன்னு இருக்குது. அதில் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் அத்தனை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இலவச அரிசி போடுவதற்கான பணியும் தலைமைச் செயலாளர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அதுக்கான டெண்டர் கோரப்பட்டு அதுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இது போன்று அரசுக்கு அரசு எடுக்கின்ற கொள்கை முடிவுகளுக்கு ஒத்துழைக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்ற போது அரசனுடைய திட்டங்கள் அத்தனையும் மக்களிடத்தில் சென்றடையும். என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தமோ அதெல்லாம் மிக விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த எம்எல்ஏ தான் கேட்கணும். சபாநாயகர் சொல்லிட்டு போலையே அவங்க கட்சி தலைவர் அவங்க பார்க்க போயிருக்காங்க, அதில் என்ன பாதிப்பு இருக்கு? சுயேட்சை போனாலும் அது இந்த அரசுக்கு தெரியாது. சபாநாயகர் கட்டுப்பாட்டில் சட்டப்பேரவையில் இருப்பாங்க, வெளியில் அவங்க இருக்கும்போது ஏன் இருக்கணும்? சட்டப்பேரவைக்குள்ள அவங்க வந்து சபாநாயகர் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. ஆட்சிக்கு என்ன பாதிப்பு இருக்கு? 5 ஆண்டு காலம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது சிறந்த முறையில் செயல்படும். அவங்க அவங்க டிமாண்ட் அங்கே சொல்ல போயிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன அவங்க டிமாண்ட் சொல்ல, நியாயமானு சொல்ல, அவங்க டிமாண்டை கட்சி தலைமையிட்ட சொல்ல போயிருக்காங்க. அதை அவங்க சேர்ந்து முடிவெடுப்பாங்க பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மட்டும் சென்ற முறையே சொல்லியிருந்தேன், காகிதமில்லா பட்ஜெட், காகிதமில்லா சட்டப்பேரவை, அதை உருவாக்க விதமாக மத்திய அரசானது 8 கோடி 14 லட்சம் வழங்கியிருக்காங்க புதுச்சேரிக்கு, காகிதமில்லா சட்டப்பேரவை பணியும் இருக்கும். எல்லா காகிதமில்லா பட்ஜெட் டிஜிட்டல், எல்லாமே டிஜிட்டல் முறையில் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கான டெண்டர் விடப்பட்டு அது முழுமையாக வந்து செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஏன்னா வேலை நடந்துருக்குது உள்ள சட்டப்பேரவையில், அது முடிஞ்சால் அந்த 2ஆம் தேதிக்குள்ளே முடியுமான்னு தெரியல. அதை முடிச்சிடும். 8 கோடியே 16 லட்சம் ரூபா மத்திய அரசு முழுமையாக வந்து கிராண்ட் நேர் கொடுத்து அதை பண்ணுறாங்க. காகிதம் இல்லாத சட்டப்பேரவை இலவசரி 270 கோடி ரூபா 70 கோடி துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கார், டெண்டர் கோரப்பட்டுள்ளது. ஓகே தம்பி, நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவோம்.